அதாவது 100% அளவுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் யார் காதில் வந்து இவர் பூ சுத்துக்கிறார்கள்? மத்திய அரசாக இருந்தாலும் சரி, ஆளும் மாநில அரசாகவும் சரி, அது மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக மக்கள் முன் நாங்கள் எடுத்து சொல்லுவோம். தேவையில்லைன்னு விமர்சனம் பண்ணிட்டு அவங்களோட ரகசிய உறவு வச்சுக்கிறதுல திமுக மாதிரி ஒரு கில்லாடித்தனமான ஒரு சந்தர்ப்பவாத ஒரு பச்சுவந்தித்தனமான ஒரு அரசியல் நிச்சயமாக வந்து அவங்கள மாதிரி பண்ண முடியாது. இன்றைக்கி எதிர்கட்சி தலை அறிக்கை விட்டார்னா உடனே சொல்கிறது வாங்க போகலான்னு. உங்ககிட்ட சொல்லிட்டா நாங்கள் வர முடியும், நாங்கள் போகிற இடத்துக்கு நீங்கள் வாங்க கூட்டுன்னு போகிறேன். எத்தனை ஹாஸ்பிட்டலில் மருந்து இருக்குன்னு நான் வந்து சொல்கிறேன். நான் மருந்து இல்லை, எதுவுமே இல்லை. நான் ஸ்டாலினுக்கு தான் வேண்டுகோள் கொடுக்குறேன், தயவுசெய்து ஒரு மினிஸ்டர் ஆகி கொடுத்துருங்க அவரை. ஏன்னா அதுக்கு தான் பாவம் அவர் குலைச்சிட்டே இருக்கார். அவர் கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து சொல்ல வேணாது. அதெல்லாம் பேசாமல் இருக்குமா? மீட்டிங்கில் அதெல்லாம் பேசினா ஆகாது. எங்களை பொறுத்தவரையில் என்ன, இன்றைக்கி கடுமையான அதிருப்தி இருக்குது. திமுக அரசு மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது. தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாத ஒரு சின்ன அதை நிச்சயமாக சொல்லுவோம். சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது இன்றைக்கி ஒரு சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு ஒரு மக்கள் வாழக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்குது. அதை நிச்சயமாக சொல்லுவோம். சரி, விலைவாசியாவது குறைஞ்சிருக்கா? விலைவாசி ஏறிட்டுருக்கு. அதை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கை இல்லை, அதை நிச்சயமாக சொல்லுவோம். அதே போல் வந்து இன்றைக்கி வந்து பல வாக்குறுதிகள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து ஒரு டீசல் சப்சிடி பொறுத்தவரை நாங்கள் 4 ரூபா டீசலுக்கு தரேன், அதுவும் தரல. 1000 ரூபாலேருந்து 1500 ரூபா முதியோருக்கு ஏற்றி தரேன்னாங்க, அதுவும் தரல. இன்றைக்கி வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, எல்லா வரிவுகளும் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை. இன்றைக்கி ஒரு சிலிண்டருக்கு வந்து மாதம் வந்து 100 ரூபா தரேன்னாரு, அந்த 100 ரூபாய் இன்றைக்கி வந்து தரலை. இன்றைக்கி அதெல்லாம் இன்றைக்கி வந்து நிறைவேறிச்சா இன்றைக்கி. அதில் எவ்வளோ ஒரு பச்சை வந்து ஒரு புழுகு, அதாவது 100% அளவுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் யார் காதில் வந்து இவர் பூ சுத்துக்கிறார்கள்? எனவே கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை வந்து அதை நம்ப மாட்டார்கள். எனவே இதெல்லாம் நாம் வந்து எங்களுடைய கழகத்துடைய செயல் வீரர்கள், வீராங்கனைகள் அத்தனை பேருமே நிச்சயமாக பொதுமக்களுக்கு இதை எடுத்து சொல்வோம். எங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த சாதனைகள், அந்த எடப்பாடி ஆட்சி காலத்து சாதனைகள் இதையெல்லாம் வந்து எடுத்து சொல்வோம். தாலிக்கு தங்கம் நிறுத்தியாச்சு, ஸ்கூட்டி நிறுத்தியாச்சு, அதே போல் வந்து பேங்கில் லோன் வாங்கினா அந்த கடன் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடன் நாங்கள் வந்து ரத்து பண்ணுவாங்க, ரத்து பண்ணாங்களா? பண்ணல. இன்றைக்கி எல்லாம் ஜப்தி போயிட்டுருக்கு. இன்றைக்கி அதெல்லாம் எடுத்து சொல்வோம். அப்போ எங்களுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளோ திட்டங்களெல்லாம் நாங்கள் செஞ்சோம், அதெல்லாம் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் சொல்லி அது மக்கள் பொறுத்தவரை இன்றைக்கி வந்து எப்படா எலெக்ஷன் வரணும்னு பார்த்துட்ருக்காங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி அதாவது வந்து பேலட் இஸ் பவர்ஃபுல் தேன் புல்லட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த பேலட் வந்து எங்கள் கையில் வரட்டும், நாங்கள் யாருன்றதை காட்டுறன்ற அடிப்படையில் இன்றைக்கு மக்கள் பொறுத்தவரை இன்றைக்கு அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த ஆளும் விடியாத திமுக அரசு மேலே இன்றைக்கி கடும் கோபம், ஒரு கடுமையான எதிர்ப்பு அலை இருக்கின்ற ஒரு நிலையில் எங்களுடைய அந்த திட்டங்கள், அதே போன்று எங்களுடைய இயக்கம் வந்து மக்களுக்கு கொண்டு வந்த திட்டங்களை நினைத்து பார்த்து எங்களுக்கு ஆதரவான அலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு வீசி கொண்டிருக்கிறது. இல்லை, எங்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே கழகத்துடைய பொதுச்சாக தெளிவுபடுத்திட்டார். அதாவது வந்து பாஜகவோட ஒட்டுமில்லை, உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு அது ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. ஸோ முடிந்து போன கதை, அதாவது முடிந்த கதை தொடர்வதில்லை இல்லையா, அதுதானே முடிந்த கதை தொடர்வதில்லை. அதனால் எங்களுக்கு என்ன, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, ஆளும் மாநில அரசாகவும் சரி, அது மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக மக்கள் முன் நாங்கள் எடுத்து சொல்வோம். அதனால் நாங்கள் வந்து அதில் வந்து எந்த காலத்திலும் நாங்கள் வந்து அதில் வந்து பின்வாங்க மாட்டோம். திமுக சொல்கிறீங்களா, அவங்களை பொறுத்தவரை சந்தர்ப்பவாதம், அவங்கள வந்து அவங்களுக்கு தேவைன்னா அவங்க உடனடியாக என்ன பண்ணுவாங்க, தலையில் தூக்கி சாடுவாங்க, தேவையில்லைன்னா விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் தேவையில்லைன்னு விமர்சனம் பண்ணிட்டு அவங்களோட ரகசிய உறவு வச்சுக்கிறதுல திமுக மாதிரி ஒரு கில்லாடித்தனமான ஒரு சந்தர்ப்பவாத ஒரு பச்சுவந்தித்தனமான ஒரு அரசியல் நிச்சயமாக வந்து அவங்கள மாதிரி பண்ண முடியாது. ஆனால் அதில் அந்த வித்தெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அது திமுகவுக்கு மட்டும்தான் அந்த வித்தை தெரியும். அது என்னங்க, இது வந்து முழுக்க முழுக்க நம்முடைய ஒரு கழகத்திற்கு, கட்சிக்கு, இயக்கத்திற்கு அஸ்திவாரம், அதாவது பேஸ், த ஃபவுண்டேஷன், ஒரு கடைக்கால் என்று சொல்லக்கூடிய அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரிதான்ல, அந்த அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு இயக்கம் வந்து ஒரு எலெக்ஷன் சந்திக்க முடியும். ஸோ ஏன்னா இன்றைக்கி ஒரு 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இன்றைக்கி கட்சியில் இருக்காங்க. பெருந்தர் அண்ணா சொன்னது போல்
குட்டி வைத்த செங்கலாக இருக்கக்கூட கட்டி முடிக்கப்பட்ட கோபுரமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கி அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இன்றைக்கி முழு சக்தியை 2 கோடி பேர் நம்ம பயன்படுத்தணும்னா நிச்சயமாக திமுக பொறுத்தவரை அவுட்டு, அவ்வளோதான். இல்லைங்க, எது ஒரு விஷயம் எது எப்படி இருந்தாலும் சரி, நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது. ஸோ நீதிமன்றத்தில் நிச்சயமாக நாங்கள் வந்து அதை ஒரு இந்த இதை சந்தித்து கண்டிப்பாக நிரபராதிகள் என்று நாங்கள் நிலைநாட்டுவோம். அதுதான் நாங்கள் சொல்ல வரேன். என்னங்க ஏங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நீங்கள், அதாவது ஒரு கும்பல் அதிகம் இருக்கிறதுனால உடனே நீங்கள் அவங்க வந்து வலுவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் மக்கள் தான் வந்து இறுதி எஜமானர்கள், மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். மக்கள் திரண்டு எழும்போது நீங்கள் அவங்க 4 பேர் இருந்தாங்க அதுக்காக ஆளை பார்த்து ஓட்டு போடுறதில்லை. நீங்கள் ஆட்சி என்ன செஞ்சுருக்கு, எதிர்கட்சி இன்றைக்கி எப்படி அவங்க செயல்பாடு இருக்குது, இன்றைக்கி மக்கள் பிரச்சனைகள் இன்றைக்கி எப்படி முன்னெடுத்து நாங்கள் குரல் கொடுக்குறோம், அதெல்லாம் நிச்சயமாக எடுத்து பார்ப்பாங்க. அந்த வகையில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சியினுடைய அந்த எதிர்ப்பு அலை இல்லையா, அது நிச்சயமாக எங்களுக்கு ஆதரவு அலையாக மாறும். எங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் போய் மக்களை சேர்ந்துருக்கு, அது எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். அதனால் அவங்க 50 பேர் இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்களை பொறுத்தவரை சரி, இன்றைக்கி பொறுத்தவரை வந்து மக்கள் வந்து சொல்லனா துயரத்தில் இன்றைக்கி ஆழ்ந்துட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு சொல்ல முடியாத ஒரு துயரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதாவது சொல்லுவாங்க, ரோம் நகரம் தீப்பிடித்து எறும்போது நீரோ மண்ணை பிடியில் வச்சாங்களாம். இந்த ஸ்டாலினுக்கு முதலமைச்சருக்கு ஏதாவது நாட்டு மக்களை பற்றி கவலை இருக்கா சொல்லுங்கள். நாட்டு மக்களை பற்றி ஒரு இன்றைக்கினா இன்ஃப்ளூயன்ஸா, ஃபீவரு, இன்றைக்கி காய்ச்சல், மழை, இன்னும் வந்து சென்னையில் பல மாவட்டங்களில் மழை இருக்குது. இப்போ சென்னையில் பார்த்தா இன்னும் கடும் மழை இல்லை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பெஞ்ச மழைக்கே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கடுமையான அளவுக்கு வந்து கடுமையான அளவுக்கு தண்ணீர் தேங்கி இன்றைக்கி வந்து மக்கள் கஷ்டப்படுற அளவுக்கு இன்றைக்கி இருக்குன்னா எப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அவர் இன்றைக்கி ஒரு சுகாதாரத்துறை, அது மக்கள் நல்வாழ்வுத்துறை, அது மக்கள் நல்வாழ்வுத்துறை, அது மக்களோட நல்வாழ்வு கெடுக்கிற துறை, அது அந்த அளவுக்கு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் மருந்து கிடையாது. இன்றைக்கி எதிர்கட்சி தலை அறிக்கை விட்டார்னா உடனே சொல்கிறது வாங்க போகலான்னு, உங்ககிட்ட சொல்லிட்டேன் நாங்கள் வர முடியும், நாங்கள் போகிற இடத்துக்கு நீங்கள் வாங்க கூட்டுன்னு போகிறேன், எத்தனை ஹாஸ்பிட்டலில் மருந்து இருக்குன்னு நான் வந்து சொல்கிறேன். நான் மருந்து இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் அதை பற்றி எதுவும் கவலை இல்லை. அவருக்கு கூட வந்து மராத்தான் ஓட்டப்பந்தயம் ஓடணும், அவருக்கு முதலமைச்சரோட வாக்கிங் போகணும், இதுதான் வந்து அவருடைய ஒரே ஏமா இருக்க ஒழிய ஓட்டு போட்டு ஜனங்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து மருந்து கொடுப்பது ஹாஸ்பிட்டலில் நல்லா வச்சுப்போன்றது கிடையாது. ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இந்த இன்சிடென்ட்ஸ் இந்த 30 மாதம் வருது, 29-30 மாதத்தில் எத்தனை இன்சிடென்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடந்துருக்குது சொல்லுங்கள், நீங்களாம் அதை கன்சால்டேட் பண்ணி போடுங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு அரசாங்க மருத்துவமனை இன்றைக்கி வந்து ஒரு கேலி கூத்தாயிடுச்சு. அரசாங்க மருத்துவம் மக்களுக்கு நம்பிக்கை இருந்து போச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தா கூட்டணி பற்றியே கேட்டீங்க, கூட்டணி ஸ்பெஷலிஸ்ட் போலது நீங்கள். அதாவது இன்னும் எலெக்ஷனுக்கு டைம் இருக்குது, உங்களுக்கு கவலையே வேணாம் உங்களுக்கு. அதனால் அப்ரோப்ரியேட் டைமில் கட்சி அதே போல் பொதுச் செயலாளர் எல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. அதனால் அப்போ நீங்கள் பாருங்கள், நெருக்கத்தில் பாருங்கள், யார் யார் எங்கள் கூட வராங்க, யார் யார் திமுக வந்து கலண்டு போடுறாங்க அப்படின்றதெல்லாம் அப்போ பாருங்கள், புரியுதுங்களா? அதனால் என்னவோ அவங்கெல்லாம் வந்து திமுகவில் அப்படியே ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைகள் இல்லை இல்லையா. அவங்கள பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கையெல்லாம் எல்லாம் ஒன்றா இருக்காங்களா அவங்க சொல்லுங்கள். ஒவ்வே பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா கூட்டணியில் என்ன ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அங்கே உள்ள தலைவர்களே வந்து என்ன ஒரு வரப்போகிற பார்லிமெண்ட் எலெக்ஷனை பற்றி இந்த கூட்டணி பண்ணாமல் இப்போ வரப்போகிற இந்த மத்திய இது மாநில எலெக்ஷனை பற்றி தான் சிந்தித்துக்குள்ளேயே எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கேயே இப்போ முணுமுணுப்பு ஆரம்பிச்சிச்சு இப்போ. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து கூட்டணியில் அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா முரண்பாடு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டணியில் ஒரு முரண்பாடு இல்லாமல் அப்படியே வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு பின்னி பிணைந்தவர்கள் அதே போல் வந்து ஒட்டி பிறந்தவர்கள் அப்படியே இருக்காங்க, ஒன்றும் கிடையாது, எல்லாமே வந்து முரண்பாடுடைய மொத்த உருவமாக இருக்காங்க. ஏதோ அங்கே மொத்தத்தில் இன்றைக்கி இருக்கிறாங்க, நாளைக்கு நிச்சயமாக அவங்க கலண்டு வருகின்ற அந்த கூட்டணியிலிருந்து கலண்டு வருகின்ற நிலை தான் நிச்சயமாக வரும். அதாவது ரெண்டு விஷயம், ஆடு நினைதுன்னு ஓனம் அழுதுதான் அந்த மாதிரி, புரியுதா? எங்களுக்காக வந்து அவர் வந்து அளவன், அவர்
சட்டமன்றத்தில் இல்லை சட்டமன்றத்தில் அம்மாவை பற்றி விமர்சனம் பண்ணுறது, வெளியில் பொதுக்கூட்டத்தில் அம்மாவை பற்றி தரக்குறையாக பேசுறது, அப்புறம் வந்து இங்கே வந்து பேசுறது, சரி இவ்வளோன்னா சரி அம்மா போல்டாக அந்த ஸ்டெப் எடுத்தாங்க. அப்போ நீங்கள் வந்து சான்சலராக வந்து அம்மா இருக்குன்னு சொன்னப்போ அப்போ ஏன் நீங்கள் எதிர்த்தீங்க? நீங்கள் அப்போ சட்டமன்றத்தில் ஏற்றுங்க இல்லையா? நீங்கள் அப்போ சட்டமன்றத்தில் ஏற்றுங்க இல்லையா? நீங்கள் அப்போ ஏற்றுங்க, நீங்கள் அப்போ ஏற்றுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓனாய் அழுது கதையை இன்றைக்கி அழுதுட்டுருக்கீங்க. இன்றைக்கி அதான் நீங்கள் எப்படியா இருந்தாலும் சரி, அடுத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனை பொறுத்தவரை நீங்கள் அழுகிறதுக்காக அவன் ஒன்றும் பேச வேண்டாம். அது ஒரு பாசாங்கு, ஒரு நடிப்பு எல்லாம் நிச்சயமாக வந்து உணர்ந்தவன் தான் அண்ணா திமுக தொண்டனை பொறுத்தவரில். அதனால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒரு ஒரு சர்க்காரிய கமிஷன் 1983 அன்றைக்கி வந்து ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுக்குறார் கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அதாவது ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் உறவு ரிலேஷன்ஷிப்பு எப்படி இருக்குன்றத அது நிறைய கருத்து சொல்லியிருக்காரு. நான் கேட்குற ஒரே கேள்வி, இப்போ வாய் திறந்து கத்துறீங்க இல்லையா, 17 வருஷம் மத்தியில் சுழையாந்தீங்க, 17 வருஷம். அப்போ ஏன் நீங்கள் வந்து அது குறித்து நீங்கள் வந்து வாய் திறக்கலை? நீங்கள் 17 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆட்சியில் மத்தியில் இருந்துட்டு உங்கள் ஆதரவோடு நடந்தப்போ ஒரு வார்த்தை இன்சிஸ்ட் பண்ணி என்ன இந்த மாதிரி வந்து அந்த சர்க்கார வந்து ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருக்காரு, அதை வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அப்போவே பண்ணியிருந்தா இந்த ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு சிஎம்க்கும் அதே போல் வந்து ஒரு ஆளுநர் கவர்னருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குமே, அதை விட்டுட்டு இப்போ ஆளுநர் தேவையில்லை, ஆளுநர் தேவையில்லை. ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி எங்கள் ஆட்சியை கலைக்கிறதுக்கு மட்டும் ஜட்டியும் சாரி இது பனியனையும் சட்டையும் கிழிச்சிக்கிட்டு நாங்கள் போய் வந்து ஆளுநர்கிட்ட போய் நின்று ஆட்சியை கலைச்சுன்னு சொல்ல முடியும். அப்போ வந்து ஆளுநர் தேவை. அதனால் ஒரு அதான் நான் சொல்கிற மாதிரி இது இப்போ இல்லை, அவங்க அப்பா காலத்துலேயும் சரி தொடர்ந்து வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களை வந்து பெரிய அளவுக்கு வந்து ஏமாற்றி அதன் மூலம் வந்து ஒரு பொய்யை சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி அது மட்டும் இல்லாமல் முரண்பாடு, நேற்று எதிர்கட்சியாக இருக்கும்போது நிலை, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நிலை, அந்த நிலை வந்து நீங்கள் சன் டிவியில் கட் பண்ணிட்டீங்களா லைவா? ஒரு நிலை வந்து இன்றைக்கி எடுக்குதுன்னு சொன்னால் அது இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், ஒரு சந்தர்ப்பவாத ஒரு துரோக. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு மாநில உரிமைகளை வந்து அடகு வச்சு ஒரு தாங்கள் மட்டும் வளம் பெற்றால் போதும் என்ற அளவிற்கு தான் அவருடைய அந்த நிலைப்பாடு இருக்கிறது ஒழிய மாநிலத்துடைய அந்த சுயாட்சியெல்லாம் வெறும் வாயில் தான், மாநிலத்துடைய சுயாட்சி என்பது வெறும் வாய் தான். அதாவது நமக்கு அதான் சொல்லுவார் இதில் 1901 தலைவர் சொல்லுவார், நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள் ஆனால் வாய் தான் காது வரை உள்ளதுன்னார். அதுமாரி இந்த ஆட்சியாளர்களுக்கு வாய் வந்து காது வரை இருக்குது, எது பேசினாலும் மக்கள் ஏற்றுப்பாங்கன்னா நிச்சயமாக அதெல்லாம் போச்சு, ஏமாந்த காலெலாம் போச்சு, இனி மக்கள் ஏமாற மாட்டாங்க. பாவம் பாவம், அவரை பொறுத்தவரை வந்து ஒரு மினிஸ்டர் ஆகணுன்ற ஆசை அவர், அது இவ்வளோ தூரம் அவர் பேசுகிறார். அவர் நான் ஸ்டாலினுக்கு தான் வேண்டுகோள் கொடுக்கணும், தயவுசெய்து ஒரு மினிஸ்டர் ஆகி கொடுத்துருங்க அவரை. ஏன்னா அதுக்கு தான் பாவம், அவர் குலைச்சிட்டே இருக்கார், அவர் குலைச்சிட்டே இருக்கார். அவரை பொறுத்தவரில் நான் தப்பாக ஒன்று சொல்ல, அது சில நேரத்தில் அது வார்த்தைகள் அப்படி தானே வரும் அது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து சொல்ல வேணாம். அது இதோ கிஞ்சித்தும் 1% கூட உண்மையில்லாத ஒரு விஷயத்த ஒரு மூக்க ஸ்டாலின் முதலமைச்சராக அவர் வந்து தன்னை அமைச்சராக ஆக்கி விடுவார் இப்படி தான் சொன்னான் என்ற அடிப்படையில் இன்றைக்கி கம்பி கட்டுற வேலையெல்லாம் இன்றைக்கி வந்து திரு பேரவைத் தலைவர்கள் செஞ்சால் நிச்சயமாக வந்து எப்படி தான் வந்து பண்ணாலும் சரி அவரை பொறுத்தவரை வந்து ஒரு அமைச்சராக ஆக்குறாரோ ஆக்கலையோ அது அவங்களுடைய அந்த விருப்பம், அவங்களுடைய அந்த முடிவு, நான் அதுக்குள்ளே போக விரும்பல. ஆனால் அதுக்காகத்தான் இப்படியெல்லாம் வந்து ஒரு பேரவையிலையும் சரி அதே போல் பேரவைக்கு வெளியிலையும் சரி ஒரு ஆட்சிக்கு ஒரு முதலமைச்சருக்கு ஒரு துதிப்பாடுகின்ற நிலை தான் இன்றைக்கு அவருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். மீதியெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, இல்லை அதுதான் நான் சொன்னேன், ஏற்கனவே நான் சொன்னது என்ன,
திரு அப்பாவை பொறுத்தவரை ஒரு ஒரு டிபேட்டில் கேட்டீங்க அவர், அதனால் அது டிபேட்டில் அதாவது சாயந்தரம் பார்த்துருப்பீங்க இல்லையா நீங்கள் டிவி வந்து திறந்தாலே எல்லாம் விவாத நிகழ்ச்சி போகும். ஸோ அந்த விவாத நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றவர். இந்த ஆடின காலம் பாடினவன் சும்மா இருக்காது, அதனால் அவரை பொறுத்தவரை வந்து அங்கே விவாதத்தில் பேசி பேசி பழக்கம், வாய் பொத்து பொத்த முடியல, தன்னை மீறி வருது, நான் என்ன பண்ண முடியும், அது வந்து பழக்க தோஷம். ஓகே.